அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆறுயிரே, சரணம் சரணம் சரணம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பார்த்தது, இந்த வாரம் யார் யார் உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்குதோ, எல்லாம் உங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம், வாழ்த்துறோம். இன்றைக்கி ரொம்ப லைட்டான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம், மலர வைக்கும் மலர்கள். இந்த மே மாதத்தில் கிராமத்துக்கு போகிறது எங்களுக்கு ஒரு பிடிச்சமான காரியமாக இருக்கும். ஒரு 10 நாள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றை விளையாடி ஒன்றாவே சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். அப்போ இந்த சாயங்கால நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க நொணா மரத்துலேருந்து பூக்கள் அப்படி ஒரு வாசனை, ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வாசனை உங்களுக்கு தாங்க முடியாது. அது மல்லிகைப்பூவை விட இன்னும் அதிகமான கரங்க வைக்கக்கூடிய ஒரு வாசனை. அந்த வாசனை நைட்டு பூரா போகும். அப்புறம் காலையில் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வேறு வேலைகளில் போயிடுவோம். இப்படி இந்த 10 நாளை சுகமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து இறங்குறோம், வீட்டில் வந்து இறங்குறோம். வண்டியை விட்டு இறங்கின உடனே என்ன இது, பான்ஸ் பவுடர் அள்ளி தெளித்த மாதிரி வாசனை அடிக்குது, யார் இவ்வளோ பான்ஸ் பவுடர் போட்டிருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு கேட்டை திறந்து உள்ளே போகிறோம். போயிட்டு மொட்டை மாடிக்கு போனப்போ தான் தெரியுது, எங்கள் வீட்டு வில்வ மரம் அவ்வளோ உள்ள பூ பூத்து அந்த பான்ஸ் பவுடர் தெருவிலே தெளித்த மாதிரி ஒரு வாசனையை கொடுக்குது. இது 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 ஒரு இயற்கையோட ஒரு பெரிய அதிசயம் தான் நினைக்கணும். ஏன்னா அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் பூ இருக்கிறதாவே உங்களுக்கு தெரியாது, சும்மா துளி துளி பூ வில்வ மரத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம். இது வந்து வருஷத்தில் 2 தடவை இந்த வில்வம் பூ பூக்கும். அதே மாதிரி நீங்கள் மார்ச் மாதம் நடுவில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு வாசனை அப்படின்னு, வேப்ப மரம் பின்னாடி வீட்டு வேப்ப மரம் அவ்வளோ வாசனையும் எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டிடும். இந்த கெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி, கெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி இருக்கு, அதனால் அப்போ சொல்லுவேன் நான், இதை பிடிச்சி ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தா நல்லா, டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும். அப்படி அவ்வளோ அருமையான வாசம். இப்படியா எங்களுக்கு நொணாப்பூ, வெல்வப்பூ, வேப்பம்பூ வந்து பின்னாடி பூத்து முடிஞ்ச உடனே முன்னாடி பூக்க ஆரம்பிச்சிடும், முன்னாடி இருக்க மரத்தில். ஆமாம், பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கோலாகலம் தான் எங்கள் வீடு, ஒரே வாசனை தான். ஆமாம், இது வந்து ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரசித்து, ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வர்றதுனால எங்களுக்கு வந்து இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் திரும்பி போகும்போது எங்களுக்கு வந்து அங்கே டவுன்லேயே இது மாதிரி வாசம் கிடைக்காது, அங்கே வேறு விதமான வாசங்கள்லாம் கிடைக்கும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது. ஆஹா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறது. இதை பற்றி சொல்லும்போது நம்ம இந்த பூவை வந்து எப்போவுமே ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை. சரி, பூக்குது, காய்க்குது, அப்புறம் பழம் கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். புத்தர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு கிராமத்துக்கு பக்கம் போய் அங்கே சங்கம், அங்கே சிஷ்யர்லாம் கூட்டி வியாக்கியானம் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தார். எல்லாம் போயிருந்தாங்க. அந்த நம்ம ஊர் மாதிரி அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய குளம், அந்த குளம் பூரா தாமரை இருக்கும். புத்தர் வந்து அந்த கரையில் வந்து நின்று வியாக்கியானம் பண்ணுறதுக்கு தயாராக நின்றுட்டு இருந்தார். அப்போ எல்லாம் வந்து அமைதியாக உட்கார்ந்தாங்க. இவர் என்ன பண்ணார், நேராக குளத்துக்குள்ளார இறங்கி ஒரு தாமரை பூ எடுத்துக்கிட்டு மேலே வந்தார். வந்துட்டு எல்லாம் நினச்சாங்க, சரி இவர் கையில் வச்சுட்டு ஏதாவது சொல்ல போகிறாரு நினச்சாங்க. அவர் ஒன்றும் சொல்லலை, அந்த தாமரை பூவை எடுத்து மேலே அப்படி காமிச்சார்.
காமிச்ச உடனே எல்லாரும் இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும், மகா கைசப்பா பேர், மகா கைசப்பா மட்டும் என்ன பண்ணால், ஒரு புன்னகையோடு அவரை பார்த்தான். புத்தரும் திரும்பி ஒரு புன்னகையை பதிலுக்கு கொடுத்தார். இதை உள்ளார எவ்வளோ அர்த்தங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு புஸ்தகம் எழுதினாங்க, த ஃப்ளவர் சர்மன் அப்படின்ட்டு. இது என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இதை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து திச்னத் ஹான்னு வியட்நாமிஸ் புத்திஸ்ட் மாங்க் ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் இருக்கார், 90 வயசாகுது. அவர் வந்து சொல்லுவார், ஒரு பூவை பார்க்கும்போது அந்த பூவில் வந்து நான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய போயட் இந்த கிரெயின் ஆஃப் சாண்ட் ஐ சி த யூனிவர்ஸ்ன்னு சொன்னார்ல, அதை மாதிரி இந்த பூவை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பிரபஞ்சமே தெரியுது அப்படின்றார். எப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பூவை எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த பூவை பார்த்துட்டு அதோட விட்டுடுறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பூ வந்து எப்படி அழகாக இவ்வளோ வருதுன்னா, மேலேருந்து மழை பெய்யுது, அதுக்கு சூரிய ஒளிச்சம் இருக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் அதுக்கு முக்கியம். மழை எப்படி வருது, பூமியிலேருந்து போகிற தண்ணி நீராவி மேகமாக மாறி அங்கே மழையாக வருது. இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா, சூரியன் எங்கேருந்து வந்துச்சு அப்படிலாம் பார்க்க போனோம்னா, கடைசியில் எங்கே போய் முடிப்போம், பிரபஞ்சத்தில் தான் போய் முடிப்போம். அதனால் இந்த பூவை வந்து நம்ம எப்போவுமே ஒரு சிறிய பொருளாக நினைக்காம நம்ம தியானம் பண்ணும்போது, இந்த ஃப்ளவர் மெடிடேஷன் இதுதான், அந்த சின்ன விஷயத்துலேருந்து நம்ம எவ்வளோ பெரிய உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி முக்கியமாக நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது. இதை பற்றி நமக்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயம், இது இந்த சின்ன மைக்ரோவிலேருந்து மேக்ரோ போயிடுறீங்க. இந்த பூவை பற்றி பேசும்போது ஒரு பழத்தை பற்றியும் நான் இங்கே சொல்லியா, பழம் மட்டும் இல்லை, அந்த பூ இந்த கும்க்வாட் இல்லையா, அந்த கும்க்வாட் பூ இருக்குல்ல, இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் எங்கள் பக்கத்தில், நாங்கள் யூஸ்வலாக படுக்கறைக்கு பக்கத்தில் இந்த ஜன்னல் கிட்ட இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை பற்றி நீ சொல்லு. அதில் வந்து நம்ம எலுமிச்சை இது வாட்டும், சின்ன சின்ன பூ, வெள்ளை பூ தான் இருக்கும், ஆனால் அது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குங்குவாட்டு மரத்தை எங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அங்கிள் பொன்னையா. அங்கிள் பொன்னையா வந்து அவங்க எமிரிட்டஸ் சயின்டிஸ்ட் இன் தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சரில் அவங்க எமிரிட்டஸ் சயின்டிஸ்ட். அவங்க அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு டீனாக இருந்தாங்க கோயம்புத்தூர். அவங்க ரிட்டையர் ஆகிட்டு வந்தப்புறம் நாங்கள் ஃபேக்ட்ரி சோழிங்கநல்லூரில் போடும்போது இனாகுரேஷனுக்கு வந்திருந்தவங்க சொன்னாங்க, மேகிமா நான் வந்து 2 குங்குவாட் மரம் இங்கே வைக்கிறேன், இந்த 2 மரமும் உனக்கு 1000 பழங்கள் கொடுக்கும், அந்த பூவும் வாசனையும் எல்லா இடத்தையும் நிறைச்சிடும் அப்படின்னுவாங்க. அங்கிள் சொன்னபடியே 2 மரம் கொண்டாந்து வச்சாங்க. அந்த மரமும் ஒரு 3 இருக்கும், 3 நல்லா வளர்ந்து அழகான சின்ன சின்ன ஆரஞ்சு கலர் பழங்களாக நிறையா பழுத்துது. பழுத்தது அந்த பழங்களை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கும்போது நான் யோஜனை பண்ணேன், இந்த ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கும் 1 ஜூஸ் கொடுத்தா என்ன, இந்த பழம் வந்து எலுமிச்சம்பழம் மட்டும் புளிப்பாக இருந்தால் கூட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மணம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஜாப்பனீஸ் ஃப்ரூட்னு சொல்றது, இத விட்டமின் சி ஜாஸ்தி. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல வந்து நம்மளது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, எலக்ட்ரானிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அங்கேருந்து நம்ம கம்பெனியை, இங்கிலாண்ட்லேருந்து நம்ம கம்பெனியை விசிட் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு இது மேலே ஆசை வந்துருச்சு. எப்படி பிரிட்டிஷர் வந்து கோஹினூர் டைமண்டை எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து எங்களை ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் கொடுக்குறீங்களா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, என்னதுக்கு இது அப்படின்னு யோஜனை பண்ணும்போது அவங்க அதை வச்சு குங்குவாட்டு மோமலேட் பண்ணுவாங்களாம், ஜாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த அங்கிள் கொடுத்த ஒரு சின்ன இது வந்து எவ்வளோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, எவ்வளோ பேரை மலரை வச்சுருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணும்போது, இந்த மலர்களும் செடிகளும்
கொடிகளும் நமக்கு கொடுக்குற சந்தோஷம். இங்கிலாண்டில் ஒரு பெரிய டைரக்டர் இருந்தார், ஃபேமஸ் டைரக்டர் இருந்தார் லண்டனில். அவர் வந்து வாழ்க்கை பூரா அவருடைய 40 வயசு மட்டும் ஒரே தியேட்டரில் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இந்த மாதிரி அவருடைய மைண்டை பூரா அதிலே செலவு பண்ணிட்டு இருந்தார். பெரிய ஃபிலிம் டைரக்டரும் ஆனார். கடைசியில் 42 வயசில் வந்து என்ன சொன்னார், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கென்ட்கிட்ட போய், இந்த கடல் ஓரமாக இங்கிலாண்டில், அங்கே போய் ஒரு சின்ன காட்டேஜ் எடுத்துக்கிட்டு அங்கே தங்கி, அதை சுற்றி ஒரு பெரிய கார்டன் ஒன்று நிறையா இடம் இருந்துச்சு. அந்த கடற்கரையில் வர கூழாங்கல்கள் நல்லா அழகாக பாலிஷ் ஆகி வருது இல்லையா, அந்த அலைகளில் நல்லா பாலிஷ் ஆகி வரும், அதை எடுத்து வச்சு அவர் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்த்தார். அவர் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போதோ அதில் வர இது சம்பாத்தியத்துலேயோ எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்ததில்லை. இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன்னு. இதான் நமக்கு பூக்களும் அதுலேருந்து வர பழங்களும் எல்லாம் கொடுக்கறக்கூடிய மகிழ்ச்சி. இந்த ஒரு நல்ல ஒப்பிட முடியாதது. ஆமாம், இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம்.